வணக்கம் தமிழா. ஜாயின் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் எஸ்ஐ ஆஃப் போலீஸ் அண்ட் ஸ்டேஷன் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த பிசிக்கல் இலத்தேர்வு முடிஞ்சு, பிசிக்கல் முடிஞ்சு அடுத்து இன்டர்வியூக்கான லிஸ்ட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அபிஷியல் வெப்சைட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தா தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் வைஸ் நம்பர் வைஸ் கொடுத்துருப்பாங்க, ரோஸ்டர் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே, ஓப்பன் டிபார்ட்மெண்ட் ஓப்பன் தனியாக இருக்கும், டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும், அதே மாதிரி ஃபயர் அண்ட் ரெஸ்கியூல டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மூணுமே தனித்தனியாக அவங்க பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே, இப்போ ஓப்பன் ரோஸ்டர். ஸோ ஓப்பன் ரோஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணிக்கான்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 992 பேர். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 992 பேர் 1:2 என்ற ரேஷியோவில் இதை எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, மார்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸாகி தான் வரும். அதே பார்த்தா இதுதான் அவுட் ஆஃப் 85. ஓகேவா? 70 மார்க் ரிட்டன் எக்ஸாம், 15 மார்க் பிடி, மொத்தம் 85 இந்த மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து மிஸ்டேக். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை வந்து 85 இதில் நீங்கள் பிஇடியில் நீங்கள் வாங்கின மார்க். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. கேட்டது ஃபஸ்ட்டு ஒரு 992 பேருக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே தனித்தனியாக உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணால், நீங்கள் உங்கள்கிட்ட இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி சர்ச் பட்டனுக்குள்ள இதில் போயிட்டு உங்கள் நம்பர் அடிங்க, இல்லை உங்கள் பேர் அடிங்க, இல்லை ஓகேங்களா? சின்ன நீங்கள் அடிக்கும்போது உங்களுக்கு நீங்கள் வந்துருக்கு செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும், அப்படின்னா காட்டாது. ஸோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் பிசிக்கல் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும்னு தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் கண்ணெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 992 பேர்கிட்ட லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங். ஸோ அதே மாதிரி அந்த பார்டரில் மார்க் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுடைய லிஸ்ட்டும் பார்த்துட்டு ஒரு கொஞ்சம் பேருக்கு எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு தனியாக லிஸ்ட் இருக்கும். ஓகே, அதே ஃபைல்லே ஸ்போர்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வார்டு எக்ஸிக்யூ வார்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லிஸ்ட்டும் தனியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு லிஸ்ட் தனித்தனியாகவே இருக்கும். நீங்கள் எந்த ஃபோட்டோக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த டேனில் வரீங்க, பிசிஎம்மா ஜென்ரலா, சில பிசிஎம்மில் தமிழா, பிசியில் தமிழா, ஸோ இதெல்லாமே மென்ஷன் பண்ணி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ரொட்டேஷன் பேஸில் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 129 வேகன்ஸ் வந்து எஸ்ஐயிலே இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1:2 ரேஷியோவில் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபயர் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகேங்களா? இதில் உங்கள் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், விவா அதாவது இன்டர்வியூக்கு நல்லா ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1:2 ரேஷியோ அப்படின்னா 2ல் ஒரு ஆள் வந்து வேலைக்கு போக போகிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஹை ஒரு வேலை வாய்ப்பு. ஏன்னா இப்போ நீங்கள் போலீஸ் ட்ரை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதை விட அதிகமான ப்ரிஃபரன்ஸ் அமைந்த எஸ்ஐ தேர்வுக்கு தான் கொடுத்தாகணும். ஓகே, இன்னும் போலீஸ் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 நாள் வரப்போகுது. ஏன்னா 10ஆம் தேதி எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அந்த டேட் நீங்கள் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, படிச்சுட்டே கூட இருங்க. ஸோ இந்த விவாவுக்கும் லைட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஸோ 1 நேரம் 2 நேரம் ஒரு நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு இங்கேயும் முக்கியத்துவம் கொடுத்துட்டே வாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அதையும் விட முடியாது, இதையும் விட முடியாது. சில பேருக்கு வந்து பார்டரில் மார்க் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் நல்லா மார்க் எடுத்தீங்கன்னா இந்த விவா மட்டுமே நல்லா ட்ரை பண்ணுங்கள், இன்டர்வியூ மட்டுமே நல்லா ட்ரை பண்ணுங்கள், இன்டர்வியூ நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு நல்லா ஸ்கோர் பண்ணால் ஓரளவுக்கு அட்டன் பண்ணால் கூட போதும், நீங்கள் நல்லா செலக்ட் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஇட்டில் வந்து நல்லா பண்ணியிருக்க மாட்டாங்க, சின்ன வர நினச்சி விட்டுருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க கூட வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க எழுத்தேர்வு நல்லா மார்க் இருந்தாங்கன்னா இங்கே கொஞ்சம் முன்னப்பின்னு போது கூட அவங்களுக்கு என்ன பண்ணலாம், வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் செக் பண்ணி பாருங்கள். வந்துருச்சு அப்படின்னா இன்டர்வியூ நல்லா ட்ரை பண்ணுங்கள். ஸோ பார்டர் இருக்கவங்க இப்போ போலீஸ் எக்ஸாம் படிச்சுக்கிட்டுனா ஸோ நல்லா படிங்க. இதே ஒரு மாதிரி என்ன பார்த்துட்டு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் 4 நாளுக்கு அப்புறம் ஃபுல்லாக இந்த இன்டர்வியூ பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேங்களா? மேலும் இது போன்ற தகவலை தொடர்ந்து பெற நம்முடைய தமிழ் ஐஎஸ் ஆரம்பிச்சில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.